அந்த கபரஸ்தானை சந்திக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நேரம் இல்லை. உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைத்து ஹஜ்ஜுக்கு போவதை போல அஜ்மீருக்கு பஸ் பிடித்து செல்கிறார்கள். ஏர்வாடிக்கு, ஏர்வாடியில் அடங்கப்பட்டவர் யாரு? அஜ்மீரில் அடங்கப்பட்டவர் யாரு? ஏர்வாடி பாத்துசா யார்? அஜ்மீர் பாபா யார்? அப்துல் காதிர் ஜீலானி யார்? தொடர்ந்து இந்த வகுப்பில் இன்ஷால்லா பார்க்கவிருக்கிறோம். அது வேறு விஷயம். கபர்களை, தர்காக்களை, தர்காக்களில் அடங்கி இருக்கிற அவுலியாக்களை சந்திக்கின்ற, தியாரத் செய்கிற இஸ்லாமிய சமூக மக்கள், உன்னுடைய தாய், உன்னை பெற்றெடுத்தவனுடைய தந்தை, உன்னை நீ பெற்றெடுத்தவனது மகன், உனது குடும்பத்தார்கள் வஃபாத்தாகி மன்னரையில் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இணை வைக்காமல் மரணித்திருந்தால் தினந்தோறும் சந்தித்து அவர்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? உண்மையான சத்தியமான மார்க்கம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை. எது மார்க்கம், எது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியம், எது ஏகத்துவம், எது ஏகத்துவத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் தெரியாது. அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, அடங்கப்பட்டவர்களிடத்திலே போய் எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்காக வேண்டி அல்லாவிடத்திலே வாங்கிக் கொடு, என்னுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாவிடத்திலே கேள் என்று தலைகளாக தியாரம் செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூக மக்கள். அவுளியாக்களில் மிகப்பெரிய அவுளியா யாரு? இறை நேசர்களில் மிகப்பெரிய இறை நேசர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தேகம் இருக்கா? இல்ல. நபிமார்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போனார் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போன அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை விசுவாசியும் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன அன்பா அந்த சோர்களே? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் அறியாமையில இருந்திருப்போம். அல்லாஹ் இப்படி ஒரு தூதரை அனுப்பி இருக்காவிட்டால் இஸ்லாம் என்னவென்றே நமக்கு தெரிந்திருக்காது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து இன்றைக்கு மதீனாவிலே அடங்கப்பட்டிருக்கிறார். அடங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய கடமை என்ன அந்த சகோதர சகோதரிகளே? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் அவர்களுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்ற ஒரு அருளை எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிய அல்லாஹ். அவருடைய அவர்களை எப்படி நேசித்தாயோ அதே போல எங்கள் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ நேசிப்பாயாக யா அல்லாஹ். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம், மரணித்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை மதீனாவில் சென்று நீங்கள் சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக தாரகம் மின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன். அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகம் மின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானம் அடங்கப்பட்ட உங்களின் மீது உண்டாகட்டும். எங்களுக்கு முன்னால் நீங்கள் சென்று போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் செல்லவிருக்கிறோம், வரவிருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு சமாதானத்தை தரட்டும் என்று மன்னரையில் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பா அந்த சோர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா ஐயுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் வானவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அருள் புரிந்து விட்டார்கள். ஆகவே அடியார்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்வது என்ன என்று எங்களுக்கு தெரியும் உங்களின் மீது உங்களுக்காக, ஆனால் அல்லாஹ் சலவாத்தை சொல்ல சொல்கிறானே அது என்ன யா ரசூலல்லாஹ்? அதுதான் சொல்லுகையில உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தானே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப மரணித்து போன அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய கடமையே சலவாத்துதான். அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்கிறோம். அவரிடத்தில் போய் நாம் பிள்ளையை கேட்கவோ, நோய் நொடி நீங்க கேட்கவோ, பாவ மன்னிப்பு கேட்கவோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கவோ அது ஏகத்துவம் அல்ல. அது கேட்க வேண்டியது அல்லாஹ் ஒருவரிடத்தில். அல்லாஹ்தான் மரணிக்காமல் இருக்கிறார்.
இதுதான் வித்தியாசம். மரணித்த மனிதர்களிடத்திலோ, கல்லிடத்திலோ, மரத்திடத்திலோ, மரம் செடி கொடுத்திலோ, சூரியனிடத்திலோ, சந்திரனிடத்திலோ, நெருப்பிடத்திலோ, தீயிடத்திலோ, காற்றிடத்திலோ போய் நின்று கொண்டு பதில் தராத சக்தியற்ற பொருள்களிடத்தில் போய் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடாது. அல்லாஹுதான் என்றைக்குமே உயிரோடு இருக்கக்கூடிய அவன். அவனிடத்தில் போய்தான் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். இதுதான் கபர் ஜியாரத்தினுடைய ஒழுங்கு முறைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அப்ப கபர்களை ஜியாரத் செய்வதென்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்று. கபர்களை ஜியாரத் செய்தல் என்றால், கபர்களை சந்தித்தல் என்றால், அந்த கபர்களை நீங்கள் சந்தியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் ஏற்படுத்தும். அது ஒரு நபி வழி சுன்னத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு கபரை நீங்கள் சந்திக்க செல்லும் பொழுது நீங்கள் அடங்கிய மனிதர்களுக்காக வேண்டி உயிரோடு இருக்கக்கூடிய சந்திக்க செல்லுகிற நீங்கள் அடங்கிய மண்ணறையில் அடங்கி இருக்கிற அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்களே தவிர, அடங்கிய நபர்களிடத்திலே போய் நீங்கள் பிரார்த்தனையை வேண்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. காரணம், பிரார்த்தனைக்கு பதில் தரக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன், ஹிதாயத்தில் நம்மை நீட்டிக்க வைக்கக்கூடியவன், நோய் நொடியிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவன், பொருளாதாரத்தை நமக்கு தரக்கூடியவன், மலட்டுத்தன்மையை தீக்கி குழந்தை ஆற்றலை தருகிறவன், எல்லாம் நமக்கு அல்லாஹ் ஒருவன் தானே தவிர அடங்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து வமிம் வர இஹிம் பர்சவுன் இலாயமு இபாசோன், அவர்கள் மண்ணறை வாழ்க்கைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்லுகிற சலவாத் நீங்கள் மரணித்து போனால் எப்படி யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு கேட்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதை எனக்கு எடுத்து எத்தி வைப்பான். வானவர்களை விசேஷமாக ஒரு சில வானவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக உண்மை இறை விசுவாசிகள் சலவாத்து சொல்கிறார்களோ அந்த சலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்க அல்லாஹ் விசேஷமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சலவாத்து சொன்னால் உங்களுக்கு 10 மடங்கு அதற்கு கூலி வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அவருக்கு இல்லாத ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அன்பார்ந்த சொல்களை நம்ம அடுத்த வகுப்பில் அதை பார்க்க போகிறோம். சுருக்கம் என்னவென்றால், கபர்களை ஜியாரத் செய்கிற மக்கள் பூவோடு, எண்ணெயோடு, துணிமணிகளோடு, பல்வேறு வகையான உணவு பணார்த்தங்களோடு, உண்டியல் காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் ஜியாரத் என்கிற பெயரில் இன்றைக்கு செய்கிற ஜியாரத் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையிலான ஜியாரத்துகள் அல்ல. இஸ்லாமிய அடிப்படையிலான ஜியாரத்துகள் எல்லாம் பொது மையவாடி, முஸ்லிம்கள் அடக்கப்படுகிற பொது மையவாடிக்கு சென்று அங்கே செல்வதன் மூலம் மரண சிந்தனையை நமக்கு உண்டாக்கி, மறுமை சிந்தனையை உண்டாக்கி, அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய ஜியாரத் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் என்பார் சொல்கிறேன். இப்ப அப்துல் காதிர் ஜீலானி இன்டர்நேஷனல் அவுளியா இல்லையா, ஸ்டேட் அவுளியா, டிஸ்ட்ரிக்ட் அவுளியா, ஸ்டேட் அவுளியா, சென்ட்ரல் அவுளியா, இன்டர்நேஷனல் அவுளியா, நிறைய அவுளியாக்கள் உண்டு. அதை அடுத்த வகுப்பில் நாம் இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இந்த அவுளியாக்கள் எல்லாம் உயிரோடு உலகத்திலே வாழ்ந்தார்கள் இல்லையா. அப்துல் காதிர் ஜீலானி இன்டர்நேஷனல் அவுளியா, அவர் வாழ்ந்தது பாக்தாத். அவர் பாக்தாத் விட்டு எங்கேயுமே போல, அவருக்கு அரபி மொழி மட்டும்தான் தெரியும். இந்த அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது, அந்த அப்துல் காதிர் ஜீலானி இடத்திலே போய் யாராவது உயிரோடு அவர் வாழ்கிற காலத்தில், அப்துல் காதிர் ஜீலானியை என் பொண்டாடி குழந்தையில் ஒரு குழந்தை தானே யாராவது போய் கேட்டாங்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது என் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், நோயை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று யாராவது போய் கேட்டார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது எங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், வறுமை, அதை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று போய் கேட்டார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு வாழும் பொழுது மரணித்தவருக்கு உயிர் கொடுக்கவோ, உயிரோடு உள்ளவனை மரணிக்க செய்யவோ ஏதாவது போய் கோரிக்கை விடுத்தார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு இருக்கும் பொழுது மழையை வேண்டி அவரிடத்தில் யாராவது பிரார்த்தனை செய்ய சொன்னார்களா? அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு இருக்கும் பொழுது வறட்சியை போக்கி செழிப்பை உண்டாக்க அப்துல் காதிர் ஜீலானி உயிரோடு இருக்கும் பொழுது யாராவது போய் கேட்டார்களா? யாரும் போய் கேட்கவில்லை. அப்துல் காதிர் ஜீலானி மௌத்தா போன உடனே எல்லாரும் போய் கேட்கிறாங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு?
உயிரோடு இருக்கும் பொழுது, ஆற்றலோடு இருக்கும் பொழுது, சுயநினைவோடு இருக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பதில் சொல்லுகிற உயிரோடு இருக்கும் பொழுது, அவரிடத்தில் மக்கள் எதையும் கேட்கவில்லை, கேட்டாலும் தர முடியாது, அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று எல்லா மக்களும் பாக்தாதிலே புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அப்துல் காதிர் ஜீலானி மரணித்த உடனே இன்டர்நேஷனல் அவுலியாவாக மாறி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா அப்ளிகேஷனும் போடுறாங்க.